சீனாவில் 2016 ஆன்லைன் ஆப்புகள் மூலம் பெண்களின் நிர்வாண புகைப்படத்தை ஜாமீனாக வைத்து கடன் கொடுக்கும் மிகப்பெரிய மோசடி கும்பல் செயல்பட்டு வந்தது. பணத்தேவை இருக்கும் கல்லூரி பெண்கள் குறிவைக்கப்பட்டனர். திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு நாளுக்கு நாள் வட்டி அதிகரித்தது. கடனை திருப்பி செலுத்தாத பெண்களின் நிர்வாண புகைப்படத்தை உறவினர்களுக்கு அனுப்பியும் ஆபாச தளத்தில் புகைப்படங்களை விற்பனை செய்தும் பெண்களை அந்த கும்பல் மிரட்டி வந்தது. இதே மிரட்டல் பாணி தற்பொழுது தமிழகத்தில் பிடிபட்ட சீன ஆன்லைன் லோன் கும்பலுடன் ஒத்துப்போகிறது. ஊரடங்கில் பலர் வேலை இழந்தனர். ஏற்கனவே குறைந்த ஊதியத்தில் வேலை செய்யும் தமிழக பெண்கள் பலர் செய்வதறியாது நின்றனர். இவர்களை குறிவைத்து பல்வேறு சீன ஆன்லைன் லோன் ஆப்புகள் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தது. பார்க்கும் இடமெல்லாம் விளம்பரங்கள் செய்யப்பட்டு மக்கள் ஈர்க்கப்பட்டனர். 21 முதல் 40 வரை இருப்பவர்கள் இவர்களின் டார்கெட். சுமாராக சீனாவின் 500 மேற்பட்ட ஆன்லைன் லோன் ஆப்புகள் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ளது. இதில் பல மோசடி ஆப்புகளை ஒரே கும்பல் இயக்கி வருகிறது. கணேசன் என்பவர் சீன லோன் ஆப் மூலம் 5000 ரூபாய் கடன் வாங்கினார். வட்டி பிடித்து கையில் 3500 ரூபாய் வழங்கப்பட்டது. நாளுக்கு நாள் வட்டி அதிகமானதால் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. எனவே ஒரு லோன் ஆப் மற்றொரு லோன் ஆப்பை பரிந்துரை செய்து அதில் கடனை வாங்கி இங்கு வட்டி கட்டும்படி யோசனை கொடுத்துள்ளது. இப்படி மாற்றி மாற்றி 45 ஆப்புகளில் லோன் வாங்கியுள்ளார். 5000 கடன் 4.5 லட்சமாக உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக புகார் கொடுத்ததில் 45 ஆப்புகளும் ஒரே நிறுவனத்தை சேர்ந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சீனாவை சேர்ந்த சியாங் யாங் மவ், ஊ யுமேன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நடத்திய கால் சென்டரில் 110 பணிபுரிந்தது தெரிய வந்தது. இந்த நிறுவனம் முறையாக அரசிடம் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் கிடையாது. இந்த ஆப்புகள் மொபைலில் இருக்கும் அனைத்து தகவல்களையும் ஆக்சஸ் செய்கிறது. புகைப்படம், உறவினர்களின் எண்கள் என அனைத்து ரகசிய தகவல்களும் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலேயே எடுக்கப்படுகிறது. லோன் கொடுக்க ஆதார், பான் கார்டு சமர்ப்பிக்க வேண்டும். 2 விவரங்களை ஜாமீனாக கொடுக்க வேண்டும். ஒருவேளை அதிக வட்டியுடன் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்றால் போலீஸில் புகார் கொடுத்தது போன்று போலியான FIR தயார் செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்படுகிறது. கடன் வாங்கிய நபர்களின் புகைப்படங்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்படுகிறது. கடன் வாங்கியவர் ஆண் என்றால் ஜாமீனாக கொடுத்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு தகாத வார்த்தைகளில் மிரட்டல் விடுகின்றனர். இது போன்ற ஒரு சம்பவத்திலேயே மதுராந்தகத்தை சேர்ந்த விவேக் தற்கொலை செய்து கொண்டார். பெண்கள் என்றால் ஆபாச வார்த்தைகளில் பேசுகின்றனர். நிர்வாணமாக வீடியோ கால் செய்யும்படி பகிரங்கமாக மிரட்டல் விடுகின்றனர். சென்னையை சேர்ந்த பெயர் சொல்ல விரும்பாத பெண் ஒருவர் பேசும்பொழுது லோன் தொகைக்கு பதில் தனி அறையில் சந்திக்க வேண்டும் என நிர்வாகிகள் மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்தார். மற்றொரு பாதிக்கப்பட்ட பெண் பேசும்பொழுது பணத்தை திருப்பிக் கொடுக்கும் வரை நிர்வாண புகைப்படத்தை ஜாமீனாக கொடுக்கும்படி வற்புறுத்தியதாக தெரிவித்தார். பல பெண்கள் முன்வந்து போலீஸில் புகார் கொடுக்க தயக்கம் காட்டுகின்றனர். இந்த ஆப்புகள் அனைத்தும் சீனாவை சேர்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை சேர்ந்த சில ஏஜென்ட்டுகள் உதவியுடன் இவர்கள் இயங்கி வருகின்றனர். நிபுணர்களின் அறிவுரைப்படி ஆன்லைன் ஆப்புகளில் கடன் வாங்கும்போது நிறுவனத்தின் நம்பிக்கை தன்மையை உறுதி செய்வது அவசியம். நிறுவனத்தின் தொலைபேசி எண், முகவரி முதலியவற்றை சரிபார்க்க வேண்டும். வட்டி விகிதம் அதிகமாக இருப்பின் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பெண்களுக்கு ஆபாசமாக மிரட்டல் வந்தால் உடனடியாக போலீஸில் புகார் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தனர்.